அன்பிற்கினியவர்களே, வணக்கம். தந்தையாம் கடவுளின் முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். 1 பேதுரு 1:2 நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு 1:5 உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். 1 பேதுரு 1:13 உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 1:15 நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. 1 பேதுரு 1:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரிய, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவனுடைய இனிய பெயரினாலே விஸ்டம் மினிஸ்ட்ரி சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜூலை 4 புதன்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 28-34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபொழுது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றிக் கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவுக்கு இனிமையானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியில் 2 விதமான மையக்கருத்துக்கள் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, ஆண்டவர் இயேசு அதிகாரம் மிகுந்தவராக இருக்கிறார். அவர் கொண்டிருந்த அதிகாரத்திற்கு அனைத்துமே கட்டுப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அவர் மனிதர்கள் மீது அதிகாரம் கொண்டிருந்தார், இயற்கை மீது அதிகாரம் கொண்டிருந்தார், தீய சக்திகள் மீது அதிகாரம் கொண்டிருந்தார், சாத்தானின் மீது அதிகாரம் கொண்டிருந்தார். இவ்வாறாக அவர் கொண்டிருந்த அதிகாரத்திற்கு அனைத்துமே கட்டுப்பட்டவையாக இருந்தன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதோ இந்த நற்செய்தியில் கூட, இதோ அந்த பேய் பிடித்திருந்த அந்த இருவரும் அவ்வழியாக சென்ற எல்லா மக்களையுமே தொந்தரவு செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். ஆக அப்படிப்பட்ட கொடியவர்களாக இருந்த அவர்கள் கூட ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக பணிந்து, எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர், எங்களை நீர் வதைப்பதாக இருந்தால் அந்த பன்றிக் கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து செல்வதை, அடங்கி போவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் எல்லா விதமான சக்திகளின் மீது அதிகாரம் கொண்டவர். எனவே நாம் அந்த அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவருடைய அதிகாரம் என்பது அடக்குமுறை கொண்ட ஒரு அதிகாரம் அல்ல, மாறாக பணிவிடைபுடியக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் என்பதை நம் ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பாக பார்க்கலாம்.
இறை சித்தமாக பார்க்கலாம், ஆண்டவருடைய வெளிப்பாடாக பார்க்கலாம். ஆக அந்த ஆண்டவருடைய இறை சித்தத்திற்கு, அன்பிற்கு, இறை வெளிப்பாட்டிற்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அதிகாரம் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. இரண்டாவதாக, தீய சிந்தனை கொண்ட ஒவ்வொரு மனிதர்களுமே தீய செயல்பாடுகளுக்குத்தான் செல்வார்கள், அல்லது தீய செயல்பாடுகளைத்தான் செய்வார்கள். இது ஒன்றைக்கு நாம் வாசிக்கிட்டு இருந்த நற்செய்தியில், கல்லறைகளிலிருந்து புறப்பட்ட மனிதர்கள் தீய சிந்தனை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் கல்லறை என்பதே சாவினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது, தீமையினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த சாவில் அல்லது அந்த தீமையிலிருந்து புறப்படுகிற எல்லா விதமான தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் நம் ஒவ்வொருவருமே தீய செயல்பாடுகளை நோக்கி இட்டு செல்லும் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள், எங்களை இந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பிவிடும். பன்றிகள் என்பது யூத சமூகத்திலே அழுக்காக பார்க்கப்பட்டது, தீமையாக பார்க்கப்பட்டது, தீட்டாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் பன்றிகள் எப்பொழுதுமே சேற்றோடும் சகதியோடும் இரண்டரை கலந்த ஒன்றாக இருக்கும். ஆக தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த யூத கலாச்சாரத்தில் பன்றி என்பது தீமையாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தீமையை நோக்கி இந்த தீய சிந்தனை கொண்டவர்கள் செல்வது யதார்த்தமாகத்தான் பார்க்க முடிகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனைகளில், நல்ல மரம் நல்ல கனிகளைத்தான் தர முடியும் என்று சொல்லி மிக அற்புதமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எந்த ஒரு நல்ல மரமும் கெட்ட கனிகளை தர முடியாது, எந்த ஒரு கெட்ட மரமும் நல்ல கனிகளை தர முடியாது என்பது ஆண்டவர் இயேசுனுடைய வெளிப்படையான போதனையாக இருந்தது. எனவே இந்த இரண்டு காரியங்களும் இன்றைய நாளில நமக்கு அருமையான ஒரு மைய சிந்தனை நமக்கு தருகிறது. நம் ஆண்டவருடைய அந்த அன்புக்கும் ஆண்டவருடைய இறை சித்தத்திற்கும் ஆண்டவருடைய அந்த இறை வெளிப்பாட்டிற்கும் நாம் பணிந்து செல்கிற பொழுது, அந்த ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக வாழ்கிற பொழுது, உண்மையிலேயே நம்முடைய சிந்தனைகளும் நற்சிந்தனைகளாக இருக்கும். அந்த நல்ல சிந்தனைகளிலிருந்து வெளிப்படுகிற செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக இருக்கும். பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்ட ஒரு செயல்பாடுகளாக இருக்கும். பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நல்ல இறைவன் நம்மையும் நம் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென். சுமை தாங்கி வாழ்த்தையோ
சுகங்களை இழப்பது ஒன்றே இங்கு பிறர் நல வேள்வியின் கொள்கை. சன்னலம் மறந்த இறைவன் இந்த தரணியை உயர்த்தவே இறந்தான். கலங்கரை தீபமாய் இருப்பது இந்து சிலுவை, கலங்கரை தீபமாய் இருப்பது இங்கு சிலுவையே. சுமைகளின் சுரங்களில் பிறப்பது பூபாலமே, சுமைதான் வாழ்க்கையோ சுகமான ராகங்கள். பலுவான துன்பமோ பரமனின் சொந்தங்கள், கல் சுமைதான் வாழ்க்கையோ சோகமா.